ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்னைக்கு வந்து நம்ம எக்ல ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து ஸ்டீம்டு எக் ஆம்லேட் சொல்லலாம், இல்லைன்னா சில்லி எக் ஆம்லேட் சொல்லலாம், சில்லி எக் ஃப்ரைன்னு சொல்லலாம். நம்ம எக்கு வந்து ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்து இங்கே வந்து இட்லி பாத்திரம் ஆல்ரெடி நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி இதில் நான் பிளேட்டும் வச்சுட்டேன். பிளேட்டு வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி இந்த பிளேட்டு நல்லா சூடாக இருக்கணும். நம்ம இதில் வந்து முட்டையை அப்படியே வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்து பிளேட்டு சூடாக இருந்தால் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும்போது அது வந்து கீழே போகாது, அப்படியே நல்லா பிடிச்சிக்கும் அந்த பிளேட்டில். அதுதான் கொஞ்சம் எண்ணெயும் தடவி இருக்கும் எடுக்கும்போது ஈஸியாக வரத்துக்கு. ஸோ இதில் வந்து இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. முட்டை சைஸ் வந்து பெருசு. இந்த இட்லி தட்டு வந்து இது குக்கர் இட்லிங்கிறதுனால சின்னதாக இருக்குது குழி. ஸோ அதனால் 3 முட்டை ஊற்றுனதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இன்னொரு குழி வந்து அதுலேயே நிரம்பிடுச்சு. சின்ன முட்டையாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது முட்டை வெந்துருச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் தான் நான் வேக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு சுற்றி விட்டிங்கன்னா நம்ம அடியில் எண்ணெய் தடவி இருக்கலாம், அதனால் வந்துடும் அப்படியே. இப்போ இதுக்கு வந்து நம்ம மேலே கொஞ்சம் மசாலா அப்ளை பண்ண போகிறோம். அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வேக வைக்கும்போது அதில் உப்பு போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது மேலே உப்பு மிளகு தூவி கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்து வெறும் பிளைன் எக்காக தான் வேக வச்சுருக்கேன். ஸோ உப்பு போட்டாச்சு. இது வந்து தந்தூரி மசாலா. நான் இது கொஞ்சம் போட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் போட்டோம்னா. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், நிறைய விடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும் முட்டையில். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் கரம் மசாலா, கொத்தமல்லி, சாட் மசாலா இந்த மாதிரி எது உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட்டு பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும், இல்லைன்னா மசாலா வந்து எண்ணெயிலே கரைஞ்சிரும், முட்டையில் பிடிக்காது. ஸோ இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறத எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சில்லி எக் இட்லி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஸ்டீம்டு எக் ஆம்லேட்னு சொல்லலாம், இல்லை சில்லி எக் இட்லின்னு சொல்லலாம், எக் இட்லி ஃப்ரைன்னு சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற எக்கு தான், அதுக்கு பதிலாக இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி செய்ய போகிறோம். எப்போது ஆயிலில் வந்து நம்ம ஆம்லேட் பேனில் ஊற்றி செய்வோம், இல்லைன்னா ஆஃப் பாயில் ஊற்றி செய்வோம். இது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.